हाई फ्रेंड्स वेलकम बैक टू चैनल वीडियो नाम पाकपो अब टैन एल मुड़े कउंसिलिंग वेट पड़ी एमबीए एमसीए सैरपो स्टूडेंट्स और मुख्य अप्डेटा इत वीडियो नाम तरपो इतना पतर वीडियो नम्बर चेनल आलरे पोस्ट पड़ो अडियो पाक लिंक डिस्क्रिप्शन तरह पाटवा अंत वीडियो अडमिशन फेस पतरकूड टेंटेटिव डेट्स पत फुल एक्सप्लेन्ड वीडियो को पाटेटे वीडियो को वादी उप्ले पड़ रोम ईसिया वांग वीडियो एपड़ी टैंसेट एमबीए एमसीए काउंसलिंग अप्ले पड़े अभी पाकल गूगल डब्ल्यू 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 डाट जीसीटी डाट एसी डाट इन को लिंक डिस्क्रिप्शन तर वेबसाइट काउंसलिंग अप्ले पड़ी आगण डेस्कटॉप साइट ओपन पड़ो टीएन एमबीए एमसीए काउंसलिंग लेफ्ट साइड पांग क्लिक पड़ूंग नेक्स्ट वर पेज लेफ्ट साइड कॉर्नर पांग और मून डाट क्लिक पड़ीना उवान एल इंफर्मेशन नोटिफिकेशन पीडीएफ नहीं डाउनलोड पड़ी अगर डाउट्स क्लारीफाई पाकलें एपड़ी रिजिस्टर पड़नों अभी इंस्ट्रक्शन कोई पाको இப்போ நீங்க நியூ ரெஜிஸ்டர் அப்படினா கிளிக் ஆன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட நேமை கொடுங்க அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் அடுத்து உங்களோட இமெயில் ஐடி அது கீழ உங்களோட டான்சர் 2020 ஓட ரெஜிஸ்டர் நம்பரை கொடுங்க ट्रांसफर हाल टिकट अंत नंबर पात अंबर को नेक्स्ट उंगोड अप्लिकेशन अप्ले पड़क नहीं पासवेड क्रियेट पड़ूंग मैं पासवेड कंफर्म पड़े सेलेक्ट द कोशन बाहर एमबीएवा एमसीएवा बोता अभी सेव को इोड मोबाइल नंबर और ओटिपी वह सबमिट को मबड़ों इमेल अड्रस को அதோட பாஸ்வேர்ட கொடுத்து லாகின் பண்ணி உள்ள போங்க இப்போ ரைட் சைடுல கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அத கிளிக் பண்ணுங்க அதுல ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க பேரண்டோட நேம் அடுத்து உங்களோட ரிலிஜியன் கொடுங்க जेंडर को अतो डेट आफ बर्त को अतो कम्यूनिटी नेम ओबीसिया ओसिया एससिया को अतो कैश नेम देन उंगलोड कम्युनिकेशन अड्रेस நீங்க ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடண்டா இருந்தா சைல் இருக்கு பாருங்க டிஃபரன்ட்லி அபிள் கோட்டா அதை எஸ் கொடுத்துருங்க இல்லனா விட்டுட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்க செலக்ட் பண்ணுங்க அடுத்து எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறது செலக்ட் பண்ணுங்க அடுத்து பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி செலக்ட் பண்ணுங்க அடுத்து நீங்க பாஸ் ஆ ஃபெயில் அப்படிங்க கேட்டிருப்பாங்க அத கொடுத்துட்டு உங்களோட பின் கோட் கொடுத்துட்டு இப்போ ஃபைனல் இயர்ல எந்த வருஷம் கிளியர் பண்றீங்க அப்படிங்கறதையும் எந்த मंथங்கறதையும் செலக்ட் பண்ணுங்க कुछ ट्रांसट मार्क आलरे फिलहाल अतनी पी प्ले आफ बर्त को मदर टंग क्लिक पड़े मैथ्स मैंडेटरी एमसीए को अब प्लस टू वाला डिग्री पड़ी टिक पड़े सबमिट को अत नेक्स्ट पेज स्कूल कालेज स्टडी इंफर्मेशन कटर अंत इंफर्मेशन करेक्टा फिल पड़ूंग वर्ष पास आनी उ स्कूल नेमु कालेज नेम
எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கற எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க லெவன்த் எங்க படிச்சீங்க டுவெல்த் இல்லைனா டிப்ளமோ எங்க படிச்சீங்க டிகிரி எங்க படிச்சீங்க அப்படிங்கற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க இதை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் ஃப்ரம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போகும் இதில் உங்களோட யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷனை கொடுங்க எந்த காலேஜில் படித்தீங்க காலேஜோட நேமை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் படித்த காலேஜோட அட்ரஸை டைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டியா பாரதிதாசனா இல்லை திருவள்ளூர் யூனிவர்சிட்டியா அண்ணா யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது நீங்கள் படித்த டிகிரியோட நேமை கொடுங்க இப்போ இன்ஜினியரிங் எடுத்திருந்தால் சிவில் இசிஇ அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆர்ட்ஸாக இருந்தால் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிசிஏ பிஎஸ்சி சிஎஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதில் எதை நீங்கள் படித்தீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட யூஜி செமஸ்டரில் எடுத்த மார்க்ஸை எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள் உங்களோட மார்க் ஷீட்டை வச்சுக்கிட்டு எந்த மந்த் முடிச்சிங்க எந்த இயரில் முடிச்சிங்க எவ்வளோ சிஜிபிஐ எடுத்தீங்க எவ்வளோ மார்க்குக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங்காக இருந்தால் 8 செமஸ்டர் இருக்கும் ஆர்ட்ஸாக இருந்தால் 6 செமஸ்டர் இருக்கும் கடைசி செமஸ்டர் நீங்கள் இன்னும் எழுதலைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மொதல் 5 செமஸ்டர் மட்டும் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க இதுவரை நீங்கள் எழுதியிருக்க எல்லா செமஸ்டரையும் கரெக்டாக மார்க் ஷீட்டை வச்சு எந்த மந்த்து எந்த டேட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் எவ்வளோ மார்க்குக்கு அப்படிங்கிறத கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த மார்க்கை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் அடுத்தது கீழே டோட்டல் சிஜிபிஐ கேட்குது 5 செமஸ்டர் சிஜிபிஐ இல்லை 7 செமஸ்டர் சிஜிபிஐங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் சிஜிபிஐவை கொடுங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் எவ்வளோ சிஜிபிஐ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுங்க அதுக்கு அடுத்த பாக்ஸில் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்கோம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் கொடுங்க அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரையும் எவ்வளோ டோட்டல் மார்க்கு அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதும் அதோட பர்சன்டேஜையும் கொடுக்கணுங்க இது ஏன் தனியாக கேட்டிருக்காங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் நடக்கலை ஒரு சிலருக்கு நடந்து முடிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் மார்க் ஷீட் வந்திருக்காது ரிசல்ட் வந்திருக்காது அதனாலங்க இதையும் சேவ் ஃப்ரம் நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ வந்திருக்கும் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சேவ் ஃப்ரம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஜென்ரேட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும் டவுன்லோட் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடுங்க இதில் வந்து பேமெண்ட்டை நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதாங்க நீங்கள் இப்போ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருங்க அதுக்கான டேட்டையும் நாங்கள் போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த டேட்டப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டேட்டப்போ தரேங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க டான்ஸ் செட்டுக்கு பட் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை அழுத்திடுங்க